தொடர்ந்து எங்களுடைய பயணம் குகைக்குள்ளே. வணக்கம் நண்பா, இன்றைக்கு ஒரு பயணம், ஒரு வித்தியாசமான பயணமாக இருக்க போதும். அதாவது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தொண்டவன் ஆறு கழிஞ்சிஞ்சால வந்தீங்கன்னா ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகை நீங்கள் நிறைய வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீர். அந்த குகைக்கு கிட்ட தான் நாங்கள் இன்றைக்கு போய் வீடியோ எடுக்க போகிறோம். இந்த குகை வந்து எங்கே இருக்குண்டா, தொண்டவன் ஆறுலேருந்து வெல்வெட்டித்துறை போகிற பக்கத்தால் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. கூகுள் மேப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் கேவ், அதாவது சுண்ணாம்பு கல் குகை அடித்து பார்த்து ரெண்டாக இருக்குது. அந்த குகைக்கு தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிகவும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கோ. இந்த இடம் வந்து மண்டபக்காடு என்று சொல்லுவினோம். அந்த இடத்த தான் தேடிக்கொண்டு வந்து நாங்கள் இந்த இடம் முழுக்க சுற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை போகிறது வந்து ஒரு ஒழுங்க மாதிரி ஒரு சின்ன இடங்களுக்கு தான் போகுது. இந்த இடத்துக்கு வர்றேன்டா பைக்கில் வந்தால் தான் நல்லம். இப்போ கார்களில் வந்து இல்லைனா இந்த இடங்களுக்கு சுற்றி போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இந்த இடத்துக்கு சுற்றி போகிறோம், ஜாலியாக பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். இங்கால பார்த்திங்கன்னா ரோட்டே இல்லை, சின்ன சின்ன ஒரு ஒற்றை ரோட்டு மாதிரி தான். அதால் தான் போக வேண்டியிருந்த அந்த பயணம். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பார்க்கணுமெண்டா கண்டிப்பாக பைக்கில் வாங்கோ, காரில் வராதிங்கோ. சுற்றி வர பார்த்தீங்கன்னா எல்லா இடமே அந்த சுண்ணாம்புக்கல், அதாவது அந்த மேலே குவியல் குவியலாக கிடக்கும் ஒவ்வொரு இடங்களில். இப்போ எப்படி ஒரு ஓடையால் போய் தான் நாங்கள் அங்கே போனாங்க. சுத்தியரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சுண்ணாம்பு கல்லாம் இருக்குது. அதாவது நிலத்துக்கு கல் அப்படியே சுண்ணாம்பு கல் படிவுகள் நிறைய கிடக்கு. இந்த குகையும் வந்து சுண்ணாம்பு கல்லால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது இயற்கை இனத்தத்தின் மூலம், அதாவது மண்ணரிப்பு அப்படியான இனத்தத்தின் மூலம் உருவான, இயற்கையாகவே உருவான ஒரு குகை தான் இந்த குகை. இது வந்து சுற்றி வர பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கல் தான் குகை. தொடர்ந்து எங்களுடைய பயணம் குகைக்குள்ளே, அதாவது சுண்ணாம்பு குகைக்குள்ளே செல்கின்றோம். இந்த குகையை பற்றி ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்ட விதத்தின்படி, எனக்கு கிடைச்ச தகவல்களின்படி, இந்த குகை வந்து இயற்கையாகத்தான் உருவானது என்பது இந்த ஊர் மக்களின் கருத்து. அதாவது ஒரு மண்ணரிப்பின் மூலம் உருவாகி இருக்கலாம் என்று தான் இந்த ஊர் மக்கள் சொல்லினோம். உள்ளூர் பார்த்தீங்கன்னா சுற்றி வர சுண்ணாம்பு கல், அதாவது இந்த நிலத்து கீழே இருக்கிறது சுண்ணாம்பு கல் படிவுகள்லாம் நிறைய கிடக்கு. இந்த குகைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் கூடிய இந்த குகைக்கு வெள்ளம் மூண்டுமே நிற்கிறேன் இல்லையா, அப்படியே தண்ணி ஓடிடுமாம் கீழே. எனினும் இந்த குகைக்கு போகைக்கு எங்களுக்கு மன வருத்தத்தை உருவாக்கின என்னென்னா, இந்த குகை வந்து உள்ளுக்கு எல்லாமே பயங்கர குப்பையாக கிடந்தது. அதாவது ஒவ்வொரு போத்தல்களும் இதுகளுமா எல்லா இடங்கள்லையும் கிடந்தது. ஒரு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லை இந்த குகையை சுற்றி.
இல்ல இதுல கிடக்கு தான உடைக்கல பெருசா இல்ல இல்ல அங்க அதுக்குள்ள போது போது இந்த போது இல்ல இது இது மூடி இருக்கு வவ்வால் கிடக்குது இது மூடி கிடக்கு வவ்வால் நிக்குது இவட விஜயமாய் வரணுமே கத்தி தான் கொண்டு வரணும் என்ன.